ஹரே கிருஷ்ணா, என் பேர் டாக்டர் பக்தவச்சலம். நான் இந்த ஹாஸ்பிட்டலில் 47 வருஷமாக வேலை பண்ணுறேன். கேஜி ஹாஸ்பிட்டலில் 47 வருஷமாக ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் வேலை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், ராய்பேட்டை ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கில்பாக் மெடிக்கல் காலேஜ், மவுண்ட் சைனாய் மெடிக்கல் காலேஜ், சிகாகோ, எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நிலைமையை நான் பார்த்ததில்லை சார். நாம் என்னமோ அமெரிக்காக்காரன் ரொம்ப கஷ்டப்படுறான், அங்கே பிரேசில், ஸ்பெயின், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் எல்லாமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிவியில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் போன தடவை கொரோனா வந்தப்போ நம்மகிட்ட மார்ட்டாலிட்டி ரேட் இறந்து போனவர்கள் 2%-4% தான். இது ரெண்டாவது வேவ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வரும்னு நான் நினைக்கவே இல்லைங்கோ. ரெண்டாவது வேவ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வரும்னு நான் நினைக்கலைங்க. போன தடவை எங்கள் கலெக்டர் ஐயா சொன்னபடி பாதி பெட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். ஒரு 100 பெட்டு கொடுத்தேன், 125 பெட்டு கொடுத்தேன். ஆனால் இந்த தடவை அவங்க பாதி பெட்டு கொடுத்தா போதும்னாங்க, நான் 75 பெட்டு கொடுத்துட்டேன். கோவிட் மட்டும் 258 பேர் கொரோனா வைரஸில் தாக்கப்பட்டவர்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. 258 பேர் இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன். இப்போ புதுசாக ஆரம்பித்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் 158 பேர் இருக்கிறாங்க. இந்த மெயின் கேஜி ரேஸ் கோர்ஸில் ஹாஸ்பிட்டலில் அதே மாதிரி 108 பேர் இருக்கிறாங்க. நான் கொரோனா பேஷண்ட்ஸ் ரொம்ப குறைவு, 50-60 தான் இருக்காங்க. ஸோ 258 பேர் கொரோனா, 58 பேர் நான் கொரோனா, ஹார்ட் அட்டாக்கு, ஹெட் இன்ஜுரி. எங்கே பார்த்தாலும் கொரோனா 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 தான் பேசுகிறாங்களே, எந்த விஷயமே பேசுறதில்லை. ஏன் இந்த கொரோனா வந்துச்சு, செகண்ட் வேவ் ஏன் வந்துச்சுன்னா, நம்ம தடுப்பூசி நம்ம பேர் போட்டுக்கல. ரொம்ப பேருக்கு தடுப்பூசி கிடைக்கல, ஏன்னா கொஞ்சம் சப்ளை கம்மியாக தான் இருந்தது. இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷன் 100% பெர்ஃபெக்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தது தான் பெர்ஃபெக்டாக தான் எடுத்தாங்க. ஆனாலும் கடந்த ஒரு 2-3 மாதமாக, ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட அதிகமாக நம்ம கூட்டத்தை சேர்த்தணும், கல்யாணத்துக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும், ஏதாவது தற்காப்புக்காக இந்த மாஸ்க் போடுறதில்லை, அந்த கை கழுவுறதில்லை, கேஷுவலாக போடுது. இப்படி ஹெல்மெட் போடாமல் போகிற மாதிரி மாஸ்க் போடாமல் போகிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்ததுன்னா, ஸ்பெயினில் கேஸ் நம்பர் 49 ஒரு ஆளுக்கு வந்தது 4000 பேர்த்துக்கு வந்துச்சு. ஒரே ஒரு ஆளுக்கு வந்தது 4000 பேருக்கு வந்துச்சு. அது மாதிரி நம்ம ஊரில், நம்ம இந்திய தேசத்தில் எல்லாருமே கடவுள் மேலே பக்தி இருக்கிறவங்க. அந்த கடவுள் மேலே பக்தி இருக்கிறவங்க எல்லா இடத்துக்கும் 1000-லட்சக்கணக்கில் போகிறாங்க. என்னுடைய வேண்டுகோள், போனது போகட்டும், இனி எப்படி இதை தடுக்கிறது? இது கவர்மெண்ட்டு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணாலும் கூட கவர்மெண்ட் சொல்கிறத நம்ம கேட்குறதில்ல. எவ்வளோ பேருக்கு இம்யூனைசேஷன் பண்ண முடியும், 100 கோடி பேர் பண்ண முடியுமா, எவ்வளோ லேட் ஆகும், கொஞ்சம் அவங்களுக்கும் டைம் கொடுங்க, மெதுவாக தான் பண்ண முடியும். எந்த சூப்பர் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண கவர்மெண்ட் இருந்தாலும், அவங்களும் மனுஷால் தானே. ஹெல்த் செக்ரட்டரி நல்லா ஒர்க் பண்ணுறாரு, ராதாகிருஷ்ணன். உமாநாத், டைரக்டர் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன், தூங்குறதே இல்லை. எல்லாமே பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுறாங்க. நாம் பண்ண வேண்டியது என்ன, இது வந்ததுக்கு என்ன காரணம், நம்மளுடைய அஜாக்கிரதை தான் காரணம். மக்களுக்கு அவங்க உயிர் மேலே, அவங்க ஃபேமிலி மேலே அவ்வளோ அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. கடை வீதிக்கு போகிறோம், சினிமாவுக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு போகிறோம், அப்புறம் மளிகை கடை வாங்குறதுக்கு போகிறோம், வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு போகிறோம், ரோட்டில் சுற்றுறோம், 4 பேரை சுற்றுறோம். நான் என்ன சொல்கிறேன், தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள், இவ்வளோ மோசமான நிலைமையை நான் பார்த்ததில்லை. பெட் இல்லை, இப்போ 258 பெட்டு கொடுத்துட்டு இப்போ பெட் இல்லை, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். தயவுசெய்து சம்டைம்ஸ் மருந்துகள் கரெக்டான டைம் கிடைக்கிறதில்ல, எப்படியோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாங்கிக்கிறோம். ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்லைங்கிறது இங்கே டெல்லியில், நமக்கு படுக்கைகள் கிடைக்கிறது இல்லைங்கிறது நமக்கு. இது யாரையோ குறை சொல்கிறதாக தப்பாக நினச்சிக்காதீங்க. கவர்மெண்ட் இஸ் டூயிங் தி வண்டர்ஃபுல் திங். ப்ரைவேட் கவர்மெண்ட், நான் கவர்மெண்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் டூயிங் தி எக்ஸலண்ட் திங். பட் இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? 1000-கணக்கான பேஷண்ட்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது? கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, டெல்லியில் பார்த்தீங்கன்னா, அவங்க எரியூட்டுவது பார்த்தா மனசில் கண்ணில் தண்ணி வருது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, 234 ஏக்கர் ஒதுக்கியிருக்கார் சுடுகாட்டுக்காக. அன்பான நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டு நண்பர்கள், தமிழர்களுக்கெல்லாம் அதிகமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த சமயத்தில் நாம் முழு ஒத்துழைப்பு அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். போலீஸ்காரர்களோ கவர்மெண்ட்காரர்களோ சொல்கிறத கேளுங்க, ஏன்னா அதுக்கு அஃபெக்ட் ஆகிறது நாம தான். அந்த விதிமுறைகளை நாம் கடைப்பிடிக்கலைன்னா, இப்போ ரோட்டில் ஸ்பீடாக போக வேண்டாம், ஹெல்மெட் போடுங்க, சொன்னபடி கேட்கல, என்ன ஆகும், அடிபட்டு நாம் தான் சாகிறோம். அதனால் இந்த கொரோனாவிலிருந்து விடுதலை வர வேண்டும் என்றால், நீங்கள் உங்களையே பாதுகாத்து கொள்ளுங்கள்.
நீங்கள் தயவு செய்து மற்றவர்களை தப்பு சொல்லாதீர்கள். டபுள் மாஸ்க் போடுங்க, கை கழுவுங்க, வாஷ் பண்ணுங்கள். அனாவசியமாக வெளியே போக வேண்டாம், அனாவசியமாக வெளியே போக வேண்டாம். வீட்டோடு இருங்க, ஒரு 4 நாளைக்கு வீட்டோடு இருங்க, வைரஸ் குறைஞ்சி போகும். இன்னும் வைரஸ் ஏறுமுகமாக தான் தெரிகிறது. வெளிநாட்டிலேருந்து எவ்வளவோ ஹெல்ப் வருது. இருந்தாலும் கூட நாம பண்பாடு, நம்முடைய கட்டுப்பாடு, நம்மளுடைய டிசிப்ளின் இருக்கணுமா இல்லையா? நமக்கு வியாதி வராமல் இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணோன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஒன்றும் கேளிக்கைகளுக்கெல்லாம் அவசியம் இல்லை. போய் ஹோட்டலில் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, வீட்லேயே சாப்பிடலாம். கல்யாணத்துக்கெல்லாம் வாழ்த்து ஃபோனில் சொன்னால் கூட போதும், கல்யாணத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. யாரோ இறந்து போனால் கூட 5 பேர் 10 பேர் போனால் போதும். தயவு செய்து கையெடுத்து கும்பிடுகிறேன். நீங்கள், நான் ஒரு முதிய ஒரு சீனியர் மோஸ்ட் டாக்டர் கோயம்புத்தூரில், 79 வயசாச்சு. நானும் இன்னும் ஹாஸ்பிட்டல் போகாமல் ஹாஸ்பிட்டல் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். தயவு செய்து தனித்திருங்கள், வீட்டோடு இருங்கள், வெளியே போக வேண்டாம். அரசு சொல்வதை தயவு செய்து கூர்மையாக கேளுங்கள். உங்களுக்காகவே நீங்கள் வாழ வேண்டும். தயவு செய்து அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு எக்கச்சக்கமாக செலவாகுதுங்க, வேண்டாமுங்க. வணக்கமுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே.